வணக்கம் நண்பர்களே, நமது மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தான். நமது தமிழை தாய்மொழியாக கொண்டவர், மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு மாமி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவருக்கு எப்பவுமே திமுக பார்த்தா அந்த அம்மா பார்த்தா பிடிக்காது. ஆமா, மரியாதைக்குரிய ஒன்றிய அரசுடைய நிதியமைச்சர் மாமி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு திமுக பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களால எங்க தமிழ்நாட்டில் எதுவும் பண்ண முடியல. அதிலும் குறிப்பா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டோ மூணாவது பிஜேபி ஜெயிச்சிடலான்னு அந்த அம்மா ஒரு கனவு கண்டாங்க. ஆனா எங்க ஒண்ணு கூட தேரல. அதையும் தாண்டி வேற எந்த கட்சியும் ஜெயிக்கல. அதிமுக கூட்டணியில் கூட ஒன்று கூட ஜெயிக்கல. 40 தொகுதியும் புதுவை உட்பட 40 தொகுதியும் தமிழகத்தில், புதுவை உட்பட 40 தொகுதி தலைவர் தளபதி தலைமையில் திமுகவின் கூட்டணி பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது. 90% பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் டெபாசிட் இழந்தது. அண்ணாமலைக்கு டெபாசிட் இல்லை, மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு டெபாசிட் இல்லை. ஒன்றிய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுக்கு டெபாசிட் இல்லை. எப்படி 90-99% டெபாசிட் இல்லை. எனவே ஏற்கனவே திமுக மீது நிதியமைச்சர் மாமி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு திமுக மீது கோபம் இல்லை. 40 ஜெயிச்சாச்சு, இதில் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கால் ஊனிலான்னு பார்த்தோம், முடியாத போச்சே. ஸோ அந்த கோபத்தில் அவங்க ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஒரு இந்தியாவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. அதை தாண்டி அவர் ஒரு பெண், ஒரு இந்தியாவில் அவர் ஒரு முக்கியமான தலைவர், அதாவது நிதியமைச்சர் தான் நான் சொல்றேன், ஒரு பெண். சோ பேசும்போது பார்த்து பேசணும், வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பார்த்து பேசணும். எங்க மாதிரி ஆட்கள் என்ன வேணாலும் பேசலாம், எங்களை மாதிரி ஆட்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், அந்த மாமி அவர்கள் ஒரு நாவடக்கம் இல்லாமல் பேசுகிறார். அவங்கெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு வழிபோக்க மாதிரிலாம் பேசக்கூடாது, என்ன தானாங்கலாம் பேசக்கூடாது. இந்த கள்ளக்குறிச்சி அந்த விஷச்சாராயம் அறிந்து விட்டு 50 பேர் இறந்தார்கள். அது ஒரு நாம் தொடர்ந்து நான் எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேசக்கூடியவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவாக பேசக்கூடியவர்கள், ஊடகவியாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், யார் பேசினாலும் இது ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது, தப்பு தான், அதை யாரும் நியாயப்படுத்தி பேசல. இது ஒரு தப்பு தான், நியாயப்படுத்தி பேசல. ஏதோ ஒரு கேர்லெஸ்னஸ் இல்லை, அங்கே அதிகாரிகள் கேர்லெஸ்னஸ்ஸாக இருந்துட்டதுனால சரியாக கவனிக்காம விட்டதுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கு முதலமைச்சர் மிகவும் வேதனையாக இருக்கிறார். அதற்கு அவர்களுக்கு என்னென்ன நிதி வழங்க வேண்டுமோ அந்த 10 லட்சம் ரூபாய் நிதி, அதை கூட கிண்டல் பண்றாங்க இவங்க, இதுக்கு 10 லட்சம் கொடுக்கணுமான்னு. அவன் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டான், அவனுக்கு என்கரேஜ் பண்ணும் ஊக்கப்படுத்துறதுக்கு அந்த 10,000 கொடுக்கல. அந்த குடும்பமானாலே நிக்குது, ஒரு வீட்லயும் 3 பசங்க 4 பசங்க, அப்பா அம்மா கூட 2 பேரும் இறந்துக்கிறாங்க. அதனால அந்த குடும்பத்தின் நலனைக்கிறது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தின் நலனைக்கிறது தளபதி அவர்கள் அந்த 10 லட்சத்தை வழங்குகிறார். அதுல எந்த தப்பு கிடையாது, அதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ இப்போ திமுக 40 தொகுதியில் ஜெயிச்சிச்சு, திமுக ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும்னா இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி யாரோ என்னன்னோ பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாப்படி அவர் அரசியல் பண்றதுக்கு அவர் பேசுறாங்க, அவருக்கும் கோபம், திமுக எங்கேயோ பேசி நம்மளால கிட்ட போக முடியலன்னு சொல்லிட்டு. அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் பொய்யா பேசுறாங்க. இது திமுக தொடர்பு இருக்குது, திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு அவங்களும் பொய்யா பேசுறாங்க. அவங்க பேசுறதும் பொய். இதெல்லாம் வந்து பிஜேபி சொல்லிதான் பேசுறது, பிஜேபி தான் அவங்களெல்லாம் லீட் பண்றது, பிஜேபி தான்.
இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி எல்லாருடைய ரிமோட் பிஜேபி கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து நேற்று டெல்லியில் அவங்க என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னு கேட்டா, இந்த கள்ளச்சாராயத்துக்கும் திமுகக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு, ஒரு நாளாந்திர பேச்சாளர் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். அந்த வார்த்தையை ஒரு நிதியமைச்சர் அம்மையார் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அந்த மாமி சொல்றாங்க. நேற்று டெல்லியில் கள்ளச்சாராயம் கழகம் சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு தவறான ஒரு செய்தி அவங்க பதிவு பண்றாங்க பாருங்க. இதை நடுநிலையாளர்கள் சொல்ல வேண்டும். என்ன ஆதாரம் உங்களிடத்தில் இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த கள்ளச்சாராயம் பெற்றோர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய, ஒரு இந்தியாவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருக்கும் நீங்க பொதுவா இருக்கணும். பேசுற ஒரு விஷயம், ஒரு கருத்து சொல்லணும்னா யோசிச்சு பேசணும். என்ன மாதிரி ஆட்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நீங்க அப்படி பேசக்கூடாது. கள்ளச்சாராயம் கழகம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த அம்மையார் குற்றம் சொல்லுகிறார் என்று சொன்னால் உங்களிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது? எப்படி நீங்க எவிடன்ஸ் இல்லாம பேசுற, எவிடன்ஸ் இல்லாம நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த கள்ளச்சாராயன்றது யார் ஆட்சி வந்தாலும் சாராயம் காசுவான். எவ்வளவுதான் போலீஸ் கண்ணில் விளக்கண்ண விட்டு அவனை பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டாலும் உள்ள போவான், வெளியே வந்து ரெண்டு மாதம் சும்மா இருப்பான், திரும்பி வேற எங்கன்னா போய் பானை வைப்பான். இது இந்தியா முழுக்கும் நடக்கிறதாம், இது இந்தியா முழுக்கும் நடக்கிறதாம். அது இனிமே இந்த கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தீவிரமாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். பல ஆயிரக்கணக்கான சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது, பல ஆயிரம் லிட்டர் சாராயம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே கல்வராயன் மலை அங்கந்தான் வருது சாராயம். போலீஸ் உள்ள போய் ரவுண்ட் அடிச்சு நேற்று பார்க்க சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, 20 drum 30 drum அப்படியே கத்தி போட்டு கிழிச்சு சாராயத்தை கொட்டுறாங்க. அவ்வளோ ஒரு சீரியஸாக முதலமைச்சர் இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அங்கிருந்த கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எஸ்பி உட்பட கலால் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டாப் டு பாட்டம் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ சீரியஸாக வந்துட்டு முதலமைச்சர் இதை கையில் எடுத்து, இதை இனிமே யாரும் ஒரு சாவு கூட கள்ளச்சாராயத்தால் ஏற்படக்கூடாது, கள்ளச்சாராயம் என்பதே இருக்கக்கூடாது, சாராயம் என்பதே இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க வந்து ஆதாரம் இல்லாமல் திமுக மீது பழி சொல்லணும், திமுகவை டேமேஜ் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அம்மையார் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அந்த மாமி வந்து கள்ளச்சாராயம் கழகம் என்று சொல்லுகிறாரு. இது எவ்வளோ, அதாவது அவங்களுடைய அந்த பிராமின் மைண்ட் பாருங்கன்னா அங்கதான் வரணும். ஆமா, நான் அங்கதான் வருவேன். உங்களுடைய அந்த பிராமணிய புத்தி எங்க வருது பாருங்க. திமுக பத்தி குறை சொல்றதுக்கு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு எந்த தகுதி கிடையாது. மேடம், யூ ஆர் நாட் ஹேவிங் எனி குவாலிட்டி டு டேமேஜ் டிஎம்கே, டிஎம்கே கவர்மெண்ட், அவர் சிஎம், அவர் டிஎம்கே பார்ட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் நாட் அன் எலக்டட் பர்சன், யூ ஆர் அன் நாமினேட்டட் எம்பி. யூ ஆர் நாட் அன் எலக்டட் எம்பி, யூ ஆர் அன் நாமினேட்டட் எம்பி. ஆனரபிள் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் மேடம், யூ ஆர் நாட் அன் எலக்டட் பை பப்ளிக், யூ ஆர் அன் நாமினேட்டட் எம்பி. யூ ஹவ் நாட் என்டர்ட் பார்லிமெண்ட் இன் ஃப்ரண்ட் டோர், இன் பேக் டோர் யூ கேம் இன் சைட் டு த பார்லிமெண்ட். இதனால நினைச்சிருக்க நீங்க வந்து முன்வாசல் வரல, பின்வாசல் வந்திருக்கீங்க. பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தைரியம் இல்லாதவர் மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமன். இந்த பதிவிலே நான் தெளிவாக சொல்கிறேன், மாண்புமிகு மாமி அவர்களே, நீங்க வந்து இதுவரைக்கும் தேர்தலில் நின்றல, இந்த தேர்தலில் உங்களை நிக்க சொன்னாங்க, உங்க கட்சியோட நிக்க சொன்னாங்க. அதுக்கு இந்த அம்மா சொன்னது என்னன்னு கேட்டா, எங்கிட்ட பணம் இல்லைன்னாங்க. இவங்கள்ட்ட பணம் இல்லையா? எங்கிட்ட பணம் இல்லை, அதனால நான் தேர்தலில் நிக்கல. தேர்தலே நிக்கல. இப்ப அந்த ராஜ்யசபை அமைப்பு வச்சுன்னு அந்த அவங்க கோட்டால வராங்க, உள்ள கேபினெட் மினிஸ்டரா கோட்டால, பிராமின் ஒரு கோட்டா இருக்கு இல்ல, பிராமின்ஸ்க்கு ஒரு கோட்டா, அந்த பிராமின்ஸ் கோட்டாலே உங்க பைனான்ஸ் மினிஸ்டரா உள்ள வந்துட்டாங்க தேர்தலில் நிக்காம. நீங்க திமுக குறை சொல்றீங்க, 3 வருஷம் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தியிருக்கிறார் தலைவர் தளபதி அவர்கள். சிறப்பான ஆட்சி நடத்திய காரணத்தால் தான் புதுவை உட்பட 40 தொகுதியில் திமுகவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள், புதுவை மக்கள் மாபெரும் வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு தலைவர் தளபதியை பார்த்து
தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன், அந்த ஒரு தலைவனுக்காகத்தான், அந்த ஒரே ஒரு தலைவன் முகத்திற்காகத்தான், அந்த ஒரே ஒரு தலைவன் தளபதியுடைய சாதனை, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் பெண்களுக்கு செய்து கொண்டிருக்கிற தொடர் சாதனைகள், அவர் செய்கிற நல்லாட்சிக்கு ஒரு நற்சான்றிதழை இன்றைக்கு தமிழக மக்கள், புதுவை மக்கள் தந்திருக்கிற பரிசு 40 நாடாளுமன்றம் வெற்றி, 40 தொகுதி தளபதி தந்தார் என்று கேட்டால் அவர் நல்லாட்சி நடத்திய காரணத்தில் தான். ஆனால் மாண்புமிகு அம்பையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்களுடைய நிலைமை என்ன? பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு முன்னால் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், இங்கெல்லாம் நீங்க தொடர்ந்து பெரிய அளவில் வெற்றி பெற உங்களுடைய பாஜகவின் கோட்டை இன்னைக்கு சரிந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க தனி மெஜாரிட்டி இல்லை, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேர் ஆதரவோடு தான் இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. நாளைக்கே நாயுடு கார் கொஞ்சம் ஜகா வாங்கிட்டாருன்னா உங்க ஆட்சி காலி. ஆனா திமுக இன்னைக்கும் மக்களிடத்தில் செவ்வாறு செல்வாக்காக தலைவர் தளபதி அவர்கள் செல்வாக்காக இருக்கிறார். அதை பொறுத்துக்கொள்ள முடியாதுதான், அதை பொறுத்துக்கொள்ள முடியாத நிதியமைச்சர் மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வீண் பழி திமுக மீது சுமத்திருக்கிறார். இந்த வார்த்தை வந்து ஷுட் டேக் பேக் திஸ் வோட்ஸ் ஆனரபிள் பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம், யூ ஷுட் டேக் பேக் யுவர் தட் நாஸ்டி வோட்ஸ், யுவர் தட் ரப்பிஷ் வோட்ஸ். கள்ளச்சாராயம் கழகமா? அப்ப பிஜேபி ஆல் இண்டியா லெவலில் பிஜேபி என்ன? பாலியல் ஜல்சா கட்சி, பாலியல் ஜல்சா கட்சி, சமூக விரோதிகளின் ஒட்டுமொத்த கூடாரம் பாரதிய ஜனதா கட்சி. எல்லாம் இந்த பிஜேபிக்காரில் கள்ளச்சாராயத்தை பத்தி பேசுறீங்களே, உங்க குஜராத்தில் வந்துட்டு உங்க குஜராத்தில் பூரண மது இருக்குங்க. இதே இன்றைய பிரதமர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சராக இருக்கும்போது அட் எ டைம் 127 பேர் செத்து போனாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. இதை வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் மாமிக்கு சொல்றேன், மாமி, மரியாதைக்குரிய மாமி, ஐராத்து மாமி அவர்களே, மாண்புமிகு ஐராத்து மாமி நிர்மலா சீதாராமன் அவர்களே, குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது 127 பேர் விஷச்சாராயத்தை குடித்து இறந்து போனார்கள் குஜராத்தில் பூரண மது விலக்கு. இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த அண்ணல் காந்தி அவர்கள் பிறந்த மண் குஜராத், அந்த குஜராத்தில் பூரண மது விலக்கு. பூரண மது விலக்கு இருக்கக்கூடிய குஜராத், நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சராக இருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 120 பலரங்க செத்துட்டே இருக்காங்க, விஷயம் வெளியே வரல. இன்னைக்கு வரைக்கும் கள்ளச்சாராயம் குடிச்சு 100 சாவறாங்க குஜராத்தில். ஆனால் உலகம் முழுவதும் வெளியே வந்த ஒரு விஷயம், மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 127 பேர் இறந்து போனாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு, விஷச்சாராயம் குடிச்சு. அப்ப மோடி ரிசைன் பண்ணாரா? நான் எங்க மாண்புமிகு நிதியமைச்சர் மிகுந்த மரியாதைக்குரிய மாமி அவர்களை கேட்கிறேன், சொல்லுங்க மாமி, ரிசைன் பண்ணாங்களா? மோடி ரிசைன் பண்ணார். அப்ப நீங்க யாரா பார்த்து குஜராத்தை பார்த்து இன்னைக்கு பார்த்து கள்ளச்சாராயம் கழகம் சொல்லி பொய்யா பேசுறீங்களே? ஒரு எவ்வளவு பெரிய ஒரு போர்ட்போலியோ வச்சிருக்கீங்க, ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர், ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு நாலாந்தர பேச்சாளர் மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு அநாகரிகமா நீங்க பேட்டி தரீங்களே பைனான்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு அம்மையார் அவர்களே. அன்னைக்கு யாருன்னா குஜராத்தில் மரியாதைக்குரிய அன்றைய குஜராத் முதலமைச்சர் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கு குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 127 பேர் விஷச்சாராயம் குடித்து இறந்து போன பொழுது, அன்னைக்கு இதே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குஜராத்தில் பிஜேபி ஆட்சியை பார்த்துட்டு கள்ளச்சாராயம் பாரதிய ஜனதா ஆட்சியில், கள்ளச்சாராயம் முதலமைச்சர் நரேந்திர மோடி ஆட்சியில் 127 பேர் இறந்து போனார்கள், நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சர் பதவியில் ரிசைன் பண்ணணும் சொல்லி அன்னைக்கு காரணமா பேசுனீங்களா? இதே மாண்புமிகு பைனான்ஸ் மினிஸ்டர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் நீங்க பேசுனீங்களா? எத்தனை பேர் பூரண மது விலக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில், மற்ற மாநிலம்லாம் விட்டுருங்க, பூரண மது விலக்கு குஜராத்தில் எத்தனை பேர் அங்கே கலை? இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 முன்னால கூட 69 பேர் இறந்தாங்க, ஒரே 4 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 69 பேர் இறந்தாங்க. இப்போ நான் சொல்றேன், 69 பேர் பிஃபோர் 5-6 மந்த்ஸ், அப்போ குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய பதவி ரிசைன் செஞ்சாங்களா? நான் கேட்கறேன் அம்மையார் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன், சொல்லுங்க மாமி, அதாவது எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தம், இது ஒரு வடிவேல் படத்துடைய காமெடி. நான் மாத்தி சொல்றேன் பேச பதட்டத்தில், ஏன்னா அந்த அம்மா நேற்று பேசினாங்க, அது பேசும்போது அவங்க வந்து
ஏதாவது இதை குறித்து நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறதோ, எதிர்கட்சி நம்ம கண்டனம் தெரிவிக்கிறதோ, இதை நீங்க அரசுக்கு குறை சொல்றதோ, ஏன் இப்படி ஆச்சு இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் நீங்க கேட்கறதோ, அதெல்லாம் கூட கேட்கலாம், அதுக்கெல்லாம் கூட பதில் சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனா எடுத்த உடனே நீங்க வந்து கள்ளச்சாராய கடகம் சொல்லி ஒரு நாலாந்தர பேச்சாளர் மாதிரி நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா அதுல வந்து அப்போ திமுக இந்த அளவுக்கு இன்னைக்கு ஆலமரமாக இன்னைக்கு ஆலமர விழுதுகள் போல் இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்திய அரசியல் மண்ணில் இருக்கிறது. இதை யாரும் அகற்ற முடியாது, இதை யாரும் அகற்ற முடியாது. 3 வருஷம் ஆட்சி நடத்திட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் 40 தொகுதி ஜெயிக்கிறாங்க. இதோ இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் திமுகவினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாரு. திமுக உதவி 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க போகுது. இன்னைக்கு பிஜேபி ஆதரவு அளித்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட் இல்லை, ஒன்னும் இல்லாத போக போதங்க. எனவே இந்த வைத்தறிச்சில் கில்டி கான்சியஸ், இந்த வைத்தறிச்சில் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து கள்ளச்சாராய கழகம் பேசுறாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு ஒரு அபாண்டமான பழி திமுக மீது ஒரு நிதியமைச்சர் சுமத்துகிறார். சாராயங்காசரம் பூரா தமிழ்நாட்டில் அண்ணாமலை பிஜேபியில் சேர்த்திருக்க, அப்படி சாராயங்காசரம் பூரா சாராயங்காசரம் பூரா இப்ப அந்த பிஜேபிக்காரோட தேடி நிற்கிறாங்க. இந்த சாராயங்க வழக்கில் பிஜேபிக்காரர் தேடி நிற்கிறாங்க. 3 பிஜேபி மாவட்ட தலைவர் அண்ணாமலை அதிரடியா நீக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அத்தனை பேருக்கும் சாராய வியாபாரிகள், அத்தனை பேரும் அந்த 3 பேரும் சாராய வியாபாரி. நாளைக்கு திரையாருன்னா சாராயம் சேர்த்துட்டாலோ, இன்னைக்கு ரைட்ல அவங்க மாட்டினாங்களோ, அப்போ அவங்க பிஜேபி மாவட்ட தலைவர் இருந்தா ஏற்கனவே நமக்கு நல்ல பேர் இல்லை. பூரா கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி போட்டோண்டி போட்டோண்டி 8 அத்தனை பேர் நம்ம பிஜேபியில் சேர்த்து வச்சுக்கிறோம். அந்த 3 பாஜகனுடைய மாவட்ட தலைவருங்க சாராயம் விற்கிற மாட்டினானா இன்னும் கச்சி பேர் கெட்டு போயிடும். அதுக்குள்ள நம்மளே அவனை கட்சி விட்டு நிக்கலான்னு சாராய வியாபாரிகள் தொடர்புக்கூடிய 3 பாஜகவின் மாவட்ட தலைவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் அந்த பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கியிருக்கிறார் என்று கேட்டால், எனவே சாராய வியாபாரிகள், சமூக விரோதிகள், திருடர்கள், பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள், கொலைகாரர்கள், மாமூல் வசூல் செய்யக்கூடிய ரவுடிகள், சமூக விரோதிகள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிறார். இன்றைக்கு சமூக விரோதிகள் கூடாரமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய பாஜக, அதற்கு தலைவராகத்தான் உங்கள் அண்ணாமலை இருக்கிறார். இதெல்லாம் மனசுல வச்சுன்னு பேசணும், இதெல்லாம் மனசுல வச்சுன்னு பேசணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னால அமையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே, 10 வருஷம் உங்க ஆட்சியில் எவ்வளவு கல்வியில் எவ்வளவு முறைகேடு பண்ணிக்கீங்க அதெல்லாம் முதல்ல பேசுங்க. இருக்கிறதே பெரிய பிராடுத்தனம் அதுதான். நீட்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களில் நீட்னுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதை ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பீகார்ல இங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி எல்லா எக்ஸாம் எழுதி பெரிய லெவலில் மார்க்ல பாஸ் பண்ணிட்டான். அந்த நீட் கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 40 லட்சம் ரூபாய். நீட் கொஸ்டின் பேப்பருக்கு லீக் ஆச்சுல, அந்த நீட் கொஸ்டின் பேப்பர் 40 லட்சம் ரூபாய். அது பிறகு அவன் நீட் எக்ஸாமுக்கு போனான், எத்தனை கோடி செலவு பண்றான், அவன் எத்தனை கோடி செலவு பண்றான் டாக்டர் அவருக்கு. நீட் எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. நீட் எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக் ஆகி அதை திரும்பி டெஸ்ட் வைக்கிறான். அந்த டெஸ்ட்டுக்கு 700 பேர் வரல. ஸோ அந்த நீட் எக்ஸாம்ல வந்துட்டு நான் நீட் வேணாம் இதுக்காக தான் சொல்றது. நீட்னுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ற விற்கிறான். அப்ப அதுல எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குது, எல்லாத்திலயும் முறைகேடு நடந்திருக்கு இந்த 10 வருஷத்துல. அப்ப எத்தனை பேர் இந்த நீட்டை வந்துட்டு போலித்தனமா எழுதி போலி டாக்டரா வந்திருக்கிறான். அப்ப உண்மையானவெல்லாம் எங்க போனா? அப்போ இதுவே இப்படின்னு கேட்டா அப்ப ஐஏஎஸ், ஐபிஎஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எப்பா? அப்ப இதெல்லாம் என்ன? அப்ப இதெல்லாம் எவ்வளவு பேப்பர் லீக் ஆயிருக்கும்? அப்ப எத்தனை பேர் இந்த 10 வருஷத்துல எத்தனை பேர் அப்போ நுழைவுத் தேர்வில் பேப்பர் லட்சக்கணக்கில் கொடுத்தா? அப்போ எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி எத்தனை பேர் போலி டாக்டராக வந்திருக்கிறான், எத்தனை பேர் ப்ரொஃபஸராக வந்திருப்பான், எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்கான், எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்கான், எத்தனை பேர் எஸ்எஸ்சியாக வந்திருக்கான், எத்தனை பேர் ஆர்ஆர்பி வந்திருக்கான்? எனவே கல்வியினுடைய நுழைவுத் தேர்வில் அந்த பேப்பர் வந்து பிஜேபி லீக் பண்ணி அதை விற்று இதில் வியாபாரம் பண்ணுறேன்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, ஒரு அவதூறு, ஒரு அநாகரிகமாக ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் கள்ளச்சாராய கழகம் என்று சொல்கிறார் என்று கேட்டால், பாலியல் ஜெல்சா கட்சியில் இருந்து கொண்டு திமுகவை கள்ளச்சாராய கழகம் என்று சொல்வதற்கு அம்மையார் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் மாமி அவர்களே எந்த தகுதி இல்லை. நான் வேற எதுவும் பேசவில்லை.
வேற எதுவும் பேச வைப்பில்லை. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க. இப்பதான் வந்து மாண்பதுக்கு தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு வந்து டெல்லியில பாத்துட்டு போறாரு. அவர் காலையில பாத்துட்டு போறாரு, நீங்க சாயங்காலம் சொல்றீங்க கலாச்சார கழகம் சொல்லி. எங்க கழகத்தை பத்தி, திமுகவை பத்தி 100 ஆண்டுகள் வரலாறு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், 50 ஆண்டுகள் உழைத்து, 50 ஆண்டுகள் உழைத்து, 10 ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்கள் நம்பிக்கை தலைவர் தளபதி முதலமைச்சர் நாட்களில் அமர வைத்து, இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு என்னவென்று கேட்டால், 3 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே புதுவை உட்பட 40 தொகுதி தளபதிக்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார். அவ்வளவு பெரிய தலைவர், அந்த தலைவன் தலைவராக இருக்கிற கழகத்தை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு அம்மையா நிர்மலா சீதாராமர்களே உங்களுக்கு எந்த தகுதி கிடையாது. நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டா மக்களால் யார், மக்கள் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் லீடர்ஸ். நாமினேட்டட் பர்சன்ஸ் ஆர் நாட் லீடர்ஸ், எலக்டட் பர்சன்ஸ் ஆர் ஒன்லி த லீடர்ஸ். ரெஸ்பெக்டட் ஹானரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேடம், இவர் அனே நாமினேட்டட் பொலிட்டீஷியன், இவர் அனே நாமினேட்டட் எம்பி, யூஆர் நாட் ஹேவிங் கட்ஸ் டு ஃபேஸ் த எலெக்ஷன். அந்த வகையில் பார்த்தா எங்களுக்கு 1000 விமர்சனம் பண்ணா கூட அந்த வகையில பார்த்தா மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள பாராட்டலாம். ரெண்டு ஸ்டேட்டுடைய கவர்னர், நீங்க கவர்னர் பத்தி ரிசைன் பண்ணிட்டு வந்து நில்லுங்க எம்பி என்ன, அந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட் இன்னும் அவங்களுக்கு டைம் இருந்துச்சு, 6 மாசமோ 7 மாசமோ கவர்னர் பதவி டைம் இருந்துச்சு. நினைச்சா யூனியன் கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம், இன்னொரு ஸ்டேட் கூட கவர்னரா போடலாம் அவங்களை, இங்க இல்லைனா இன்னொரு ஸ்டேட்ல. ஆனா கவர்னர் பத்தி ரிசைன் பண்ணி அந்த அம்மா வந்து நின்னாங்க, டெபாசிட் வாங்கினாங்களோ இல்லையோ, 30 ரூபா ஓட்டு கேட்டாங்க வந்து. அது அந்த வகையில் அதை பாராட்டலாம், விமர்சனங்கள் இருக்கு அந்த வகையில் பாராட்டலாம். அந்த அக்கா தமிழி சௌந்தரராஜன் வந்து தேர்தலில் நின்னாங்க. அதே மாதிரி எல் முருகன், அவரு திமுக மீது பொய்யான குற்றச்சாட்டை தான் சொல்றாரு. இவந்தோ அவரும் தேர்தல் நின்னாரு, டெபாசிட் வாங்கினாரு, தேர்தல் நின்னார், ஆடு தேர்தல் நின்றுச்சே. இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில வந்துட்டு இந்த சம்பவத்துக்கு காரணமே யாருன்னு கேட்டா, இந்த சம்பவத்துக்கு பின்னால யார் இருக்குதுன்னு கேட்டா, இத்தனை பேர் அந்த சாராயம் விஷசாராயமாக மாறி, அந்த சாராயம் விஷசாராயமாக மாறி 50க்கும் மேற்பட்டோர் இறந்து போனார் கேட்டால், இதில் பின்னணியில அண்ணாமலையினுடைய கைவரிசை இருக்கிறது. இதன் பின்னணியிலே பாஜகவினுடைய கைவரிசை, அண்ணாமலையின் கைவரிசை இருக்கிறது. திமுக 40 தொகுதியில் ஜெயிச்சிச்சு, திமுக கெட்ட பேர் இப்பத்தந்தே உருவாக்கணும், விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரணும், இடைத்தேர்தலில் வர எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் உருவாக்கணும்னா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி, கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராயம் குடித்து விட்டு இறந்து போனார்களே, அந்த கள்ளச்சாராயம் சாவுக்கு பின்னணியிலே அண்ணாமலையின் கைவரிசை இருக்கிறது என்பதை பதிவு செய்துவிட்டு சொல்லுகிறேன். அந்த அண்ணாமலை கூட தேர்தலில் நின்றால் கூட நொட்டோரியஸ் கிரிமினல் தான் அண்ணாமலை, நம்பர் ஒன் நொட்டோரியஸ் கிரிமினல். ஈவருக்கு எல்லாம் எத்தனை பேர் சாகடிச்சிருக்கான் பாருங்க, அந்தாள் கள்ளக்குறிச்சியில இருந்தாலும் அந்த தேர்தலில் நின்னாரு. ஆனா நீங்க தேர்தலில் நின்னீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கணும்னு பிராமின் அந்த 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 100% அந்த பிராமின் ஃபேட் உங்களை இவ்வளவு பேச வைக்குது மேடம். ஏன் உங்களுக்கு தான் கொடுக்கணுமா? ஏன் பட்டியலி சமுதாயத்தை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முருகன் அவரோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்குங்க, அவங்களுக்கு கொடுங்க கேபினெட் மினிஸ்டர். ஏன் நிர்மலா சீதாராமன் தான் கொடுக்கணுமா? அந்த அம்மா கொடுக்கறதுனால யாருக்கு பிரயோஜனம்? பார்ப்பனிய சிந்தனையோடு, பார்ப்பனிய சிந்தனையோடு தான் அவர் அரசியல் செய்கிறார். அவர் பேசுகிற ஒரு பேச்சும் பார்ப்பனிய ஆதிக்கம், பிராமினிசம், அந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தோடு தான் பேசுகிறார். அதனால்தான் மக்களுக்காக இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பட்டியலினத்தின் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அவதூறாக பேசுகிறார அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன், பார்ப்பனிய அந்த ஹெட்வைட்டோட அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா யூனியன் மினிஸ்டர்? ஏன் எல் முருகனை கொடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கொடுங்க, அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை கொடுங்க, கவர்னர் ஆய்ந்த எம்பி அண்ணன் தோத்து போட்டாங்க, இல்ல கன்னியாகுமரி கூட பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுங்க. தமிழ்நாட்டில் யாரும் இல்லையா? நிர்மலா சீதாராமன் தான் கொடுக்கணுமா? தமிழ் கோட்டால தான் தம்மா வாங்கி வராங்க, தமிழ் கோட்டால தான் தம்மா வாங்கி வராங்க. எனவே பின்வாசல் வழியா வந்துட்டு இன்னைக்கு நீங்க வந்து வாய்க்கிளிய பேசுறீங்க. எனவே இது கடுமையா கண்டிக்கத்தக்கது. நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது.
மாதிரிலாம் பேசுறது தப்பு. நீங்க பேசின வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கங்க. அதையும் அந்த பேசும்போது அந்த முகத்தில் ஒரு வெறி ஒரு கோபம் தெரியும். கள்ளச்சாராயம் கழகம் சொல்லி சொல்றேன்னா ஒரு பாலியல் ஜல்சா கட்சியில் இருந்துக்கின்னு ஒரு மதவாத கட்சி, ஒரு சமூக விரோதிகளின் கட்சி, செல திருடுற கட்சி, உங்களால யாருக்கு என்ன பிரயோஜனம்? பிறந்த சொந்த மாநிலத்தை எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க? உங்களை எம்பி ஆக்கின கர்நாடகா ஸ்டேட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க? எனவே இப்படி பொய்யும் பித்தலாட்டத்தனமாக ஒரு மிகப்பெரிய நிதி அமைச்சர் பொறுப்பில் இருந்து கொண்டு, ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்து கொண்டு நீங்கள் இப்படி பேசுவது, இவ்வளவு பொய் பேசுவது, இவ்வளவு அநாகரிகமாக அவதூறு பேசுவது, நீங்கள் வகிக்கிற பொறுப்புக்கு உங்களுக்கு அழகில்லை என்பதை மட்டும் நான் மாமியர்களுக்கு, மாண்புமிகு மாமியர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பொய் பேசக்கூடாது மேடம். நீங்க கர்நாடகால எம்பி, நீங்க தமிழ்நாட்டில் பிறந்து கர்நாடகாவில் போய் செட்டில் ஆனீங்க. நான் கர்நாடகாவிலே பிறந்தவன். 1991-92 வரைக்கும் நான் பெங்களூர்ல இருந்தவன். அங்கே தான், அங்கேயே நான் 10th வரைக்கும் படித்தவன். அதனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் அவங்க வந்துட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கிந்த நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன், அவங்க எங்கள் மாமி வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிந்தே பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கனடாவில் தான் பதவி பிரமாணம் எடுத்துனாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கனடாலேயே நான் பேசுகிறேன். மாமி சுள் எழுதுற ஒட்டை ஊட்டா சிக்கலாம், பாயோட ஊட்டா ஓகோது இல்லை, சுள் எழுபார்த்தோம், சுள் எழுதுற பாயிருந்தா உலாபிளத்தை கிழகிறேன். மாத்தாடுறது சொல்ப டீசெண்டாக மாத்தாடு. நீ ரோடு திரித்தா இருத்தரல்வா, யாவ கல்சா மாடுதேற மனையிலோ ஹெண்டி மக்களை ஊட்டாக்குதேற ரோடு திரித்தா திருத்தா அல்லி திருத்தார் நோடி பீதி பஸ்வண்ணா திருத்தாரு. பீதி பஸ்வண்ணா கூட எழுக்கூடாது, அதுவும் தேவரும் பீதியில் சும்மே திருத்தாரல்வா. அவர் ஏன் பேக்கார் மாத்தாடு, ஆத்தரெல்லாம் நீவும் மாத்தாடப்பாரு. நீ வந்து யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிதீரா, தேவர் தொட்டவன தேவர் எல்லாம் நோடுத்தா இதானே, யார் எதிரும் தேவர் சிக்ஷை கொடுத்தாங்க. ஈ தர சுள்ளா மாத்தாடோ, இத்தரா சுள்ளா மாத்தாடதோ. எலெக்ஷன் நின்று கெத்து கெத்து புட்டு மினிஸ்டர் ஆகும். நீ எலெக்ஷன் நில்லோ ஆ தைரியம் நிமக்கு இல்ல, அஷ்டு கெப்பாசிட்டியும் நிமக்கு இல்ல. நீ நாமினேட்டட் எம்பி, முன்கடே பாகலிந்த நீ பார்லிமெண்ட் ஹோக்தா இல்ல, இன்கடே பாகலிந்த ஹோக்தா இது இவாகலே நிமக்கு இஷ்டோந்து பாயிர. அதுக்கே மாத்தாடோம்னா சொல்ப நோடி மாத்தாடி, சுள் மாத்தாடபேடி, சுள் மாத்தாடபேடி, சுள் மாத்தாடபேடி. பிராமணர் என்ற அது மரியாதை இதே. சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் பிரதபுஜம் பிரசன்னவர்ணம் சர்வ வித்யோப சாந்தி அந்த சமஸ்கிருதனி மந்திராயோட பிராமணரும், சந்தியாவந்தனம் ஆட பிராமணரும், ஜன்வர ஆக்கோட பிராமணரும், தேவரு தேவருக்கு கர்ப்பகுடி ஒழுகடை ஹோகி தேவருக்கு பூஜை மாட பிராமணரும், பிராமணராக ஒட்டி ஈத்தரான சுல் மாத்தாட, ஈத்தரனா மாத்தாடாது லோக்கலாகி ஈத்தரான ரப்பிஷாக மாத்தாடாது. ஆ மாத்த நல்லா வாபஸ் தரப்படி ஒன்றும் இல்லை. அந்த அம்மா கனடானா பிடிக்கும் அவங்களுக்கு சொன்னேன். எனவே ரொம்ப மனசு இது வேற யார் அண்ணாமலை பேசியிருந்தா கூட பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பொய்யா பேசுகிறாங்க. இதுக்கும் திமுக தொடர்புக்கு பொய் பொய் பித்தலாட்டம். ஏன்னா அது அங்கே அண்ணா அங்கே பிஜேபிக்கார கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க அங்கே தேர்தல் நிற்கிறாங்க, அந்த பழையத்துக்கு திமுக மீது போடு அப்போ தான் ஓட்டு போடுவாங்கன்னு. அங்கே டெபாசிட்டே வராது வச்சிட சொல்லி இப்போ விக்கிரவாண்டியில் திமுக தான் அங்கே லட்சம் ஓட்டில் ஜெயிக்கும். திமுக வேட்பாளர் தலைவர் தளபதி ஆதரவு பெற்ற வேட்பாளர் நாளைய தமிழகத்தின் விடிவெல்லி எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா அங்கே 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போகிறாரு. அதுக்காக வேற. எனவே ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த அளவுக்கு நாளாந்தர பேச்சாளர் போல அநாகரிகமாக பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது. அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன், கள்ளச்சாராய கழகம் எல்லாம் நீ சொல்கிறது உனக்கு தகுதி இல்லைம்மா. பாலியல் ஜல்சா கட்சி, இந்த பாலியல் ஜல்சா கட்சியில் நீங்கள் நிதியமைச்சராக இருந்தீங்கன்னு திமுக பற்றி பேசுவதற்கு மரியாதைக்குரிய நிதியமைச்சர், வணக்கத்துக்குரிய நிதியமைச்சர் மாமி அவர்களே, நீங்கள் சொன்ன வார்த்தையை வாபஸ் பெற்றுக்கொள்ளுங்கள். திமுகவை தொட்டு பார்க்க முடியாது. விக்கிரவாண்டியில் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கும், 2026 மீண்டும் திமுக தனிப்பெருமையோடு ஆட்சி அமைக்கும், மீண்டும் எங்க தலைவர் தளபதி தான் முதலமைச்சர், இன்னும் 25 வருஷம் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சி என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் மாண்புமிகு மாமி அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நீங்க என்னதான் கோபமா பேசினாலும் திமுக திமுக தலைவர் தளபதி தளபதி. எனவே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாலாந்தர பேச்சாளர் மாதிரி டீசென்ட் இல்லாம பேசாதீங்க. அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பிளீஸ் டேக் பேக் யுவர் வேர்ட்ஸ். இந்த மாதிரி இப்படி நீங்க பேசக்கூடாது.
கொஞ்சம் நாகரிகமாக பேசும், உங்க பொறுப்புக்கு தகுந்த போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் அம்மையார் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். Taste the daily.